ஹை கைஸ், நான் நாவல் சந்திரன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பத்தின ஒரு ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஃபேஸ்புக்ல இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட்னு சொல்லி இந்த மாதிரி மோனிட்டரேஷன் இஷ்யூ வந்து வந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மோனிட்டரேஷன் இஷ்யூ வந்ததை அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது? ஓகேவா? அது பேஜ் வந்தாலும் சரி, ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, பட் நான் சொல்ற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஒரே இதுதான். பட் இது எதனால வந்திருக்கும், நமக்கு எதனால நம்ம கொடுப்பாங்க, பட் என்ன இஷ்யூ இது, நம்ம இது எப்படி சால்வ் பண்றது? ஓகேவா? அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறேன். இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் நான் போற வீடியோ வந்து மோட்டிவேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட் இனி இது எதனால வரும் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அன்ஆத்தரைஸ் கண்டென்ட், ஓகேவா, நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை தவிர்த்து மற்ற ஏதாவது கண்டென்ட் எடுத்து நம்ம போட்டிருந்தாலோ, இல்லை நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் போட்டோ அதுக்கு ஏதாவது காப்பிரைட் வந்தோ, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் வந்து நம்ம அதை பார்க்காம விட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் நம்ம செக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அது மூலியமாகவும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஓகேவா? பட் என்ன வரும், நம்மளுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருந்தே கூட அதில் யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்கோ, இல்லை ஏதாவது ஒரு சம் கண்டென்ட் ஏதாவது கட்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது காப்பிரைட் கொடுத்திருந்தாலும் ஒன்று நம்ம அதை கிளைம் பண்ணிருக்கோம், கிளைம் பண்ணாமல் அந்த எரர் அப்படியே இருந்தது அப்படின்னா, அது மூலமாவும் இந்த ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் அதை வந்து தவிர்த்துடுங்க. சரி, அடுத்தது வேற எதனால வரும் அப்படின்னா, நம்மளுடைய பேஜ் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹேக் பண்ணி அவங்க வந்து தேவையில்லாத வீடியோஸ் நம்ம கொலாப்ஸ் பண்ணி போட்டு, இல்ல அதுல இருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது அது மூலமாவும் வரும். ஓகேவா? என்னோட பேஜ் எதனால அப்படி வச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், என்னோட பேஜே ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஒரு சம ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேஜ் வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க, பட் ஓனர் நான் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு நோட்டிஃபிகேஷன் வேறு வந்தது, அது எதை மாதிரி வரும் அப்படிங்கிறீங்கன்னா, நான் அதை பற்றி நான் ஆக்ட் பண்ணதை பற்றினா ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மட்டும் பார்த்துடலாம். சரி, ஓகே. இதில் நம்ம என்ன அப்படிங்கன்னா, இந்த ஆக்ட் பண்ணி அவங்க என்ன தேவையில்லாத கண்டென்ட் போட்டதால் எனக்கு வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வீடியோ ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் போய் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இம்பாக்ட்னு சொல்லி விஷயம் வந்து. இப்போ அந்த மாதிரி எரர் வந்ததை நான் எப்படின்னு முதல்ல நான் உங்களுக்கு லைவாக காமிக்கணும். ஓகேவா? என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்க. மொபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். மொபைல் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கு ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். என்னோட பேஜ் வந்து நான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட பேஜை வந்து நான் இப்போ லாகின் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு அதில் பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வரும். அந்த பேஜை வந்து ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஷீட் டாஸ்க் போர்டு இருக்குது பார்த்தியா, அந்த ஷீட் டாஸ்க் போர்டு அப்படின்றது வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஷீட் டாஸ்க் போர்டு அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க, அதில் மானிட்டரேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த மானிட்டரேஷன் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இறங்கு ஷோ ஆகும் இங்கே பாருங்க. மானிட்டரேஷன் இம்பாக்ட்னு சொல்லி வருதுங்களா? டியூ டு த பாலிசி வைலன்ஸ் ஆகியவர் availability to earn the limited registration, இந்த மாதிரி வருதா? அதை கிளிக் பண்ணா சம் வாண்டட்னு சொல்லி எரர் வருது. பட் கீழே ஏத்தலனாலும் ஸ்டார், ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ், போனஸ் இன்ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா யுவர் அபிலிட்டி டு த ஏர்ன் த லிமிட்டட் டு ரிஸ்டிக்னு வருது. அதை ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா அங்கே பாருங்க, ஏர்ன் த ரிஸ்டிக்னு சொல்லி வருதுங்களா? ஆனால் பட் அதில் கிளிக் பண்ணாலும் எந்த வீடியோன்றது ஷோ ஆகலை. அது ஒன்று மட்டும் இல்லை, ஸ்டாரும் அந்த மாதிரி தான் வருது. இப்போ நான் ரீல்ஸில் கிளிக் பண்ணுறேன், ரீல்ஸ்லையும் அதே தான் காமிக்குது. பட் பேக் வந்துட்டு திரும்ப நான் போனஸ்லையும் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? போனஸில் கிளிக் பண்ணி போனஸ்குள்ளேயும் போய் பார்க்குறேன். போனஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே ரெஸ்டிங்னு சொல்லி தான் எரர் வருது. ஓகேவா? இது என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் இப்போ என்னென்ன எரர்லாம் நமக்கு ஷோ ஆகும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேவா? இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தான் வருது. பட் பேக் வந்துட்டு திரும்பவும் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷனில் போயுமே இந்த மாதிரி வருது. ஒரு சில பேருக்கு இன்ஸ்ட்ரீம் மேட்ஸ், ரீல்ஸ் அது மட்டும் வந்தாலும் வரும், பட் ஒரு இதில் எனக்கு வந்து எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் எல்லாமே எலிஜிபிள் ஆகிட்டேன், பட் ஆகி இந்த மாதிரி எரர் வருது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பேக் வாங்க. பேக் வந்துட்டு வேறு எதில் பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட ரெக்கமெண்டேஷன் சொல்லி, ஓகேவா, அதே டாஸ்க் போர்டில் போயிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மோனிட்டரேஷன் கீழே வந்து காமிக்கும். இங்கே பாருங்க, பேஜில் ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த பேஜ் ரெக்கமெண்டேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். அப்போ பேஜ் ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல, அந்த பேஜ் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்க, பேஜ் ஹேஸ் சம் இஷ்யூஸ்னு சொல்லி காமிக்குது. அங்கே குட் நியூஸ்ன்றத கிரீன் கலர் இல்லை, நமக்கு ஹைட் பண்ண மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அங்கே போய் சம் ஹண்ட்ரட்னா சொல்லி வருது. ஒரு ரெண்டு வீடியோ அதான் வருது. ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த வீடியோவில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நோட்டிஃப் த விசிபிலிட்டி November 24th, இந்த அஜிஸ்டன்ட் த ரூல், திஸ் கண்டென்ட் த எக்ஸ்பீரியர் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மோஸ்ட் ஆஃப் த வயலன்ஸ் கண்டென்ட். நான் தான் சொன்னல, என்னோட சேனலில் ஆக்ட் பண்ணவங்க போட்ட வீடியோஸை இதை ரெக்டிஃபை பண்ணுறது November 24th வரைக்கும் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி காமிக்காம கூட இருக்கலாம். ஓகேவா? எனக்கு ரெண்டு இது மட்டும் தான் காமிக்க, மீதி எதுவும் காமிக்கல. பட் இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஒரு இதில் மோனிட்டேஷன் இஷ்யூ, அது ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு, பேஜோட ஸ்டேட்டஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு, இந்த மோனிட்டேஷனில் கிளிக் பண்ணுறேனே இதுலேயும் சம் வாண்ட் இருக்குது, இந்த எரர் ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டுனா, எடுத்துட்டு திரும்ப இப்போ பேக் வந்துட்டு இதில் வேறு இதில் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பேக் வந்துட்டு இதில் எல்லாமே நான் கரெக்டாக இருந்து பார்த்துட்டேன். பட் ஆனால் என்னோடய இதில்
ப்ரொஃபைல்ல இது பேஜ், இது பேஜில் இந்த மாதிரி இருக்கு. ஒரு சில பேருக்கு ப்ரொஃபைல்லையும் வரலாம். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட்டு இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு நம்ம எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு நான் சொன்னேன்ல உங்களுடைய வீடியோஸ் வந்து ஏதாவது இஷ்யூவில் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹோம் பேஜில் வந்துட்டு மெயின் பேஜில் கீழே ஸ்கேல் பண்ணி ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் த இன்பாக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த சப்போர்ட் இன்பாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு யுவர் அலாட்ஸ்ன்னு சொல்லி காமிக்க பாருங்கள். அந்த யுவர் அலாட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த கண்டென்ட் இருந்து இதில் ஷோ ஆகும். எல்லாருக்குமே நீங்க ஏதாவது ஒரு எரர் வந்த கண்டென்ட்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இதுல ஷோ ஆகும். உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து நீங்க அதை பார்க்காம விட்டுருந்து திரும்ப இது பண்ணினாலும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணினா கண்டிப்பா போயிடும். ஓகேவா, பட் இல்ல சார் எனக்கு இதுல ஒரு சில வீடியோ காமிக்கவே இல்லை, இல்ல எனக்கு காமிக்குது அப்படின்னா, நான் இப்ப என்னோட வீடியோல போய் கிளிக் பண்ணி டீடைல் கொடுத்தேன், யூ ஆர் டிஸ்டர்ப் த அக்செப்ட்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்த வீடியோவால் எனக்கு சேனலுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த வீடியோவால் என்னோட பேஜ் வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா, பட் வேறு ஏதாவது வீடியோ இருக்கான்னு செக் பண்ணுறேன், எல்லா வீடியோலையும் நம்ம கிளைம் பண்ணியிருக்கேன். அங்கே பாருங்கள் இதுவும் டிஸ்டர்பில் அக்செப்ட் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவால் எனக்கு பேஜ் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகேவா, பட் இந்த மாதிரி எனக்கு அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. ஓகேவா, அப்படி தான் இது பண்ண போகிறேன். பட் இந்த அலர்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் நீங்கள் ஏ டு இசட் என்னென்ன வீடியோ ஷோ ஆகுதோ அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ் எது எது இருக்கோ அதையும் டெலிட் பண்ணுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் பேக் வந்துட்டு நோ ரிப்போர்ட்டில் கிளிக் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி காமிக்குது. அப்போ பேக் வந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண சார், பட் இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ அதே மெயின் பேஜுக்குள்ளே போயிட்டு இதில் மெனு பேஜ்லேயே வந்து கீழே ஸ்கேல் பண்ணுறதே அங்கே ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி கண்டினியூ டு த ரிப்போர்ட் ப்ராப்ளம்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதை கிளிக் பண்ணினா ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா, இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகுதா, அந்த கிரியேட் ஆனவனே என்ன பண்ணால் இன்க்ளூடிங் அப்படின்னுக்கலாம், அந்த இன்க்ளூட் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இது ப்ராடக்ட்ஸ் பிரச்சனை அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ், உங்களோட ப்ரொஃபைல்னா ப்ரொஃபைல செலக்ட் பண்ணுங்க, என்னோட பேஜ்ன்றதுல நான் பேஜ் தான் வந்து நான் செலக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணுவேன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இதில் வந்து நீங்கள் நான் டைப் பண்ணுற விஷயத்தை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஓகேவா, பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படினா, நான் உங்களுக்கு பேஜில் காமிச்சுலாம் ஷோ ஆயிடுச்சு பாருங்க, அந்த இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு மோனிட்டேஷனில் ஷோ பண்ணேன், மோனிட்டேஷன் ஏற வந்ததுல அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. மோனிட்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது சம்திங் மட்டும் ஒன்று இருந்துச்சுல அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா, இந்த மூணுத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த அப்லோடு ஃபைலில் போயிட்டு நம்ம மூணுத்தையும் அப்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் டைப் பண்ண விஷயத்தை இதில் காப்பி பண்ணுங்க. ஓகேவா, இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறங்க. ஓகேவா, இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு என்னோட பேஜோட லிங்க்கை மட்டும் நான் இப்போ ப்ரொவைட் பண்ணணும். அந்த பேஜோட லிங்க்கும் இதில் காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சென்ட் ஆப்ஷன் மாரி இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் நம்ம முதல்ல எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான ஒரு டைம் செக் பண்ணிங்க, இதில் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே சென்டுன்னு இருக்குல்ல அந்த சென்ட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணும். ஓகேவா, பட் இது மூலயமா பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிப்போர்ட் சென்ட் பண்ணி ஒரு 24 hours கழிச்சோ இல்லை ஒரு 1 days இல்லை 2 days கழிச்சோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, 48 hours இல்லை 70 hours 72 hours இந்த 2 hours செக் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பயும் எனக்கு இது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ இன்னும் உங்கள் பேஜை வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம் நடத்தும். ஓகே, உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெலிட் பண்ணாமல் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நடத்தும், பட் எல்லாத்தையும் வீடியோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, பட் இந்த பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து இது கிளியர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா, பை.